உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என் உசுர கொடுத்தாவது அந்த இச்சாதாரியாண்ட இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன், அது மட்டும் நிச்சயம். ஏராணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏர்ல இருந்தது. அவரு பாதி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஆச்சு. அவர் சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றேன். சரியா, நீ வா பாத்துக்கலாம். ஷோ, இந்த இச்சாதாரி வந்து கெட்டுட்டே இருக்குதே. இனி என் பெறப்போட ரகசியத்தை நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. இதை வச்சுதானே என்ன அழிக்கணும்னு நினைச்சீங்க? அது முடியாது. தம்பி, கவலைப்படாதீங்க, இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன சாமி அது? பாதி ஏடுகள் தீயில அழிஞ்ச அந்த சம்பவத்துல இருந்து எங்களுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி முக்கியமான அதிசயமான ஏடுகளை எல்லாம் ஒரு நகல் எடுத்து வச்சிருக்கிறத வழக்கமாக வச்சிருந்தாங்க. அதனால இந்த ஏட்டோட இன்னொரு நகல் இங்கே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த நகலை நான் தேடி பார்க்கறேன். அந்த நகல் கிடைச்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சாமி, அதை உடனே உங்களால் பார்க்க முடியுமா? என்ன தம்பி, இப்போ அது எங்க இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு சொன்னா அந்த இச்சாதாரி அதை தெரிஞ்சுக்கிட்டு தடுக்க பார்க்கும். அதனால தான் சொல்றேன், அதை அந்த இச்சாதாரிக்கு தெரியாம நான் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க தைரியமா போங்க. இதுக்கு நகல் வேற இருக்கா? ஏய் கிழவா, உன்னை அதை எடுக்க விட மாட்டேன். சாமி, அந்த இச்சாதாரி உங்களை கொல்ல பார்க்கும், அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தம்பி, நான் என்னைய பாத்துக்கிறேன். தம்பி, இது சிவன் வாழ்ற இடம். இங்க அந்த பாம்பால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தைரியமா போங்க. என் மரணம் என்னன்னு எனக்கு தெரியும் தம்பி. நீங்க அந்த மோரை என்ன குடிக்கவே விட்டிருந்தாலும் கூட நான் அந்த மோரை குடிச்சிருந்தாலும் இறந்திருக்க மாட்டேன் தம்பி. ஏன்னா நான் என் ஏட்ட எப்போவோ எடுத்து படிச்சிட்டேன் தம்பி. என் மரணம் எப்போன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த விஷங்கலந்த மோரை குடிக்க போகிறப்ப நீங்கள் தட்டி விட்டுட்டீங்க. இதுதான் விதி. அதனால் நான் அந்த ஏட்டோட நகலை தேடி எடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். ஓம் நம சிவாய. அப்போ நான் வரேன், வரேங்க. சரிங்க. சித்தார்த், நீங்கெல்லாம் என்ன பண்ணாலும் ராணியாலையும் சரி உன்னாலையும் சரி என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க செய்யற எல்லாத்தையும் நான் தடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ராணியையும் கொல்லுவேன் சித்தார்த். இது சத்தியம் சித்தார்த். நான் ஒரு இச்சாதாரி. இந்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி மச்சான கொலை பண்ண போனப்போ சித்தார்த்த கிட்ட மாட்டிக்கிட்டது ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சித்தப்பா, நானே பயந்து போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, இத நான் செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்ல. இதுல வேற ஏற்கனவே அடி வாங்கினதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்களே, இவ்ளோ பேசுறீங்களே, நீங்க போய் எடுத்துட்டு வாங்களா பாக்கலாம். ஐயோ லேக்கா, உன்னதான போய் எடுத்துட்டு வர சொன்னா நீ என்ன போய் எடுத்துட்டு வர சொல்ற? இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, நலேக்க கிட்ட சொல்லிக்கிற, நீங்க போய் அந்த புக் எடுத்துட்டு வந்து கொடுங்க. என்ன தமன்னா, நீயே இப்படி சொல்லலாமா? தமன்னா, உன் அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் கிடையாது, உன் அளவுக்கு தைரியமும் கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எவ்வளவு பாவமா இருக்கும் பாரு தமன்னா. அதுவும் அந்த ராணி ரூமுக்குள்ள போய் புக் எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்ல தமன்னா. தெரியுதுல்ல, அப்ப வாய மூடிக்கிட்டு இருங்க. சரி சரி, நீங்க இங்க இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, டைம் எவ்வளோ? 11:45. மணி இப்ப சரியா 11:45 ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால இப்ப போனா சரியா இருக்கும். தமன்னா, ரூம்ல ராணி மட்டும்தான் இருக்கா, சித்தார்த் இன்னும் வரல. அதனால நீ போய் ஈஸியாவே எடுத்துட்டு வந்துடலாம். சித்தார்த் இருந்தாதான் ராணிய பத்திரமா பாத்துக்கிறேங்கிற பேர் வழியில சின்ன சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவான். ஆமா சித்தப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் தமன்னா,
மாஸ்க போட்டுட்டு போ, யாராவது கண்டுபிடிச்சிட போறாங்க. சரி சரி, மறந்துட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி ஐடியா எல்லாம் குடுக்கறதுக்கு சித்தப்பா வேணும் இல்ல? சரி சரி போ. ஓகே பத்ரோ, ஆல் தி பெஸ்ட். நான் போய்டு. அப்பா, நான் தப்பிச்சேன். என்னம்மா டைம் இவ்வளோ ஆகுது, இன்னும் படுக்காம இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது வரப்போதுமா? பெசாம படுத்து தூங்குங்க, கண்டதையும் யோசிக்காதீங்க. இல்லடா மனு, தமிழ்நாக்கு லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லிட்டோம். அவ இதை பெருசா நம்ம கிட்ட மறைக்கிறாடா. அது என்ன அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மண்டெல்லாம் வலிக்குது. அதையே ஏமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஜோசியமா தெரியும், நானு செம்ம கடுப்புல இருக்கேன். சரிவா, என்னன்னு பார்த்து தொலைங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.